ஒரு ஊர்ல ஒரு ராஜா ஒருத்தர் இருக்காரா? என்னது, ஒரு ஊர்ல ஒரு ராஜாவா? ரொம்ப பழைய கதையா இருக்கும்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. ஃபுல்லா கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் மறுபடியும் வரேன். ஒரு ஊர்ல ஒரு ராஜா ஒருத்தர் இருக்காராம். அந்த ராஜாவுடைய ஒர்க்கரை வச்சு மக்கள் நடக்கும் வழிபாதையில் ஒரு பெரிய கல்லை போட சொல்கிறாராம். அந்த ஒர்க்கரும் ராஜா சொன்ன மாதிரி ஒரு கல்லை போட்டுட்டாராம். அந்த கல்லை யார் நகர்த்தி வைக்கிறாங்கன்னு ராஜாவுக்கு பார்க்கணும்னு ஆசையாக. ஒரு மாதம் ஆகியும் அந்த கல் அங்கேயே தான் இருந்துச்சான். யாருமே அந்த கல் நகர்த்தலையாம். எல்லாரும் அந்த கல்லை கிராஸ் பண்ணி போனாங்களாம். நிறைய பேர் என்னடா இது, இந்த கல் இங்கே போட்டு வச்சுருக்காங்கன்னு புலம்பிட்டு போனாங்களாம். நிறைய பேர் இந்த ராஜாவுடைய ஆட்சியே இப்படி தான்னு சொல்லிட்டு போனாங்களாம். இன்னும் சில பேர் அவங்களால அந்த கல்லை நகர்த்தி வைக்க முடிஞ்சோ அதை பண்ணாமல் போயிட்டாங்களாம். இப்போ ஒரு நாள் அந்த வழியாக ஃபார்மர் ஒருத்தர் நடந்து வந்திருக்கும்போது அந்த கல்லை பார்த்து, அச்சோ இந்த கல் இங்கே இருந்தால் மக்களுக்கு தான் சிரமம்னு நினச்சி தனியாளாக போராடி அந்த கல்லை நகர்த்தி வச்சாராம். கொஞ்ச நேரத்தில் அவருக்கு அந்த இடத்துல ஆச்சரியம் காத்திருந்தான். என்ன ஆச்சரியம்னா, அந்த கல் நடுவில் ஒரு பை இருந்துச்சான். அந்த பை பிரித்து பார்த்தா தங்க காசு இருந்துச்சான். தங்க காசும் இல்லாமல் ஒரு லெட்டரும் இருந்துச்சான். அந்த லெட்டரில் இதில் உனக்காக உன் ராஜா பாராட்டி எழுதிய பரிசுன்னு இருந்துச்சான். அவர் அது சந்தோஷமாக படித்து பார்த்துட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனாராம். இதுலேருந்து நான் புரியுதுன்னா, நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய கற்கள் நம் பாதையை மறைச்சிட்டு இருக்கு. அந்த கற்களை நம்ம யாரும் நகர்த்தி வைக்காமல் கிராஸ் பண்ணி போயிடுறோம். அந்த கற்கள் நடுவில் தான் நம்மளுக்கான வாய்ப்பு இருக்குன்னு யாரும் புரிஞ்சிக்க மாட்டோம். அந்த கற்களை தடைகளாக பார்க்காம நம்மளுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும்.